வீட்டுக்கு போறதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, லக்கேஜ் அவ்வளோ தூக்க தேவையில்லை. இவங்க நிலைமை எப்படி போச்சு? யாருக்காக? எனக்காக. அப்படியே நாங்கள் வெளில வந்து காஃபி குடிக்க வந்தோம். காஃபியா டீயா? காஃபி. என்னடா இப்படி எண்ணெயில் முக்கிய எடுத்த விளாட்டம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு இந்தியா கிளிட்ஸ் ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்தியா கிளிட்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டோம். ஆஃபீஸை காட்டலாமா தெரியல. யார் இன்டர்வியூக்கு வந்திருக்கா, யாருக்கு சும்மா துணைக்கு வந்திருக்கானே தெரியல. அலடியோ சிலர் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசாமல் டக்குன்னு பேசி நீ இப்படி பேசுறதுல தான் லேட் ஆகுது. ஸோ நம்மளை வந்து இந்தியா கிளிட்ஸ் இருக்கிறதுல பெரிய செலிபிரிட்டி சேனல்னு கூட சொல்லலாம். யூடியூப் சேனல் இவன் ஒருத்தன் உச்ச கொட்டிட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்மளை வந்து ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அடுத்தடுத்து இந்த 2023 நல்லதாக நடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பேருக்கு வந்து வயிறு, சில பேருக்கு வந்து இச்சா என்னடா பேர் என்ன பெருமைப்படுறானா. ஃபஸ்ட் டைம் வந்து என்னை டேரெக்டாக ஒரு ஆங்கர் உட்காந்து இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து எனக்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. ஃபஸ்ட் டைம் இன்னும் நாங்கள் போகவும் இல்லை, எப்படி இருக்க போகுது தெரியல. ஸோ நான் திருச்சியிலேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் விலாக் வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 7 ஆகப்போகுது. நான் வந்து எனக்கு ஐஷு வீட்டுக்கு போகிறதுல என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லக்கேஜ் அவ்வளோ தூக்க தேவையில்லை. இப்போ ட்ரெஸ் ஏதாவது இல்லையா, ஐஸ்ட்டை வாங்கிக்கலாம். லென்ஸ் மருந்து இல்லையா, அதுக்கிட்டே வாங்கிக்கலாம். அது நம்மகிட்டருந்து பிடுங்கி போடுறதோட நம்ம அதுக்கிட்டேருந்து பிச்சை எடுத்து போடுறது இன்னும் நல்லா இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ தான் நான் லக்கேஜ் கொண்டு போகிறேன். இதில் வந்து இன்டர்வியூக்கு போடுறதுக்கு என்ன ட்ரெஸ்ன்னு இப்போ வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து ஒரு குர்த்தியும் ஒன்று எடுத்துருக்கேன், ஒரு மாடர்ன் ட்ரெஸ் எடுத்துருக்கேன், அது போக ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இது வந்து எனக்கு ஐசு துபாயிலேருந்து வாங்கின அந்த பேக் தான். இதை கொண்டு போனால் சொல்லணும், இது வேறு ஜிப் எதுவும் போயிடுமோன்னு பயமாக இருக்குது. இப்போ போய் நான் குளிச்சுட்டு 7:00 நான் வந்து 9 வீட்டை விட்டு கிளம்பணும் ஸ்டேஷனுக்கு. இல்லை ஷாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பப்ளிக் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஐயா உழைச்சி களைச்சி எக்ஸாம் முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் தூங்கினேன்? சுமார் 2 பொய்யப்பாரு. 3 5 வரைக்கும் தான் தூங்கினேன். 7:00 இப்போ தான் இறங்கி வர. 2 சும்மா ஃபோன் நோண்டிட்டு. ஓகே, அப்போ வந்து 3 தூங்கிட்டு 2 ஃபோனை நோண்டிட்டு ஜம்முன்னு இருக்கான். ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன். ரஞ்சித் வந்துட்டான் என்னை பிக் பண்ணிட்டு போகிறதுக்கு கார் எடுத்துட்டு. ஐயோ போவையில் பிக் பண்ணிட்டுலாம் போகிறானே, ரொம்ப நல்ல பையன்லாம் நினைக்காதீங்க. இந்த பக்கமாக ஏதோ ஒர்க்குக்கு வந்தானாம்மா சோமர்சம்பேட்டை சைடு. அப்படியே போகிறப்ப வழியில் ஏதாவது தின்னுட்டு போகலாம் வாப்புறமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ரஞ்சித் வீட்டில் வந்து பிக் பண்ணிக்கிட்டான். ரஞ்சித் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாய். ஸோ எல்லோரும் வந்து வீட்டில் வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. பிக் பண்ணிட்டு வர வழியிலே இவனோட வேலையை பற்றி தெரியாதா, ஸோ வந்து ஒரு இடத்துல ஆல்ட் போட்டுட்டான். நின்றுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இது பார்த்தீங்கன்னா டின்னர் கிடையாதான். இப்போ தின்மானா, அப்புறம் வீட்டுக்கு போய் தின்மானா, அப்புறம் ட்ரெயினில் போயெல்லாம் தின்மானா. ரஞ்சித் நீங்கள் எதுக்கு சென்னை வரீங்க, என்ன பிளான்ஸ் உங்களுக்கு? வந்து பரம வந்து கூப்பிச்சு கஷ்டப்பட்டு வாரஞ்சி தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பரம அவளை செஞ்சு கூட்டாடி காலில் விழுந்து குறையாக கூப்பிச்சேனுங்க. சரி இதுக்கு மேலே இன்னும் பரம கூட போனேன்னா பரம வாழ்த்துக்குன்னா அவருன்னு சொல்லிட்டு. சரி பரம அழகா இல்ல, பரம யாராச்சும் கூட்டு போயிருப்போம் பயந்துட்டால பரம கூட போறேன். 3 அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக. காலேஜில் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க உங்கள் ஏரியாவில், வருஷான்னு ஒரு பொண்ணு இருக்குது. இந்த வருஷாங்கிற பொண்ணு வந்து ரொம்ப என்னை மனசு கஷ்டப்படுத்துச்சு. காலேஜில் அடிச்சு அடிச்சு வருஷாங்கிற பொண்ணு வருஷாக்காகவே வருஷா மறக்கிறதுக்காகவே சொல்லி போகிறேன். தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. இல்ல இல்ல எக்ஸ்ட்ரா இன்னொரு 3 சொல்லிருக்கேன், 3 ஐட்டம் சொல்லிருக்கேன். இது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா. முன்னே பார்த்துருக்கீங்க நீங்க தெரியல. ஒயிட் சாஸ் சாஸ் பாஸ்தா. எங்கள் அம்மா காலையிலலாம் ஒயிட் சாப்பிடுங்க. வயிறு தான் சொல்லு. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் கரெக்டாக எங்களுக்கு வந்து 40 ட்ரெயின். ஆனால் கூல் டவுனாக தின்னுகிட்டு இருக்காங்க எல்லாரும். வாயில் அப்படியே ஒரு ரோல் எடுத்து வாயிக்குள்ள போட்டு தவிக்கிறான். பாவிங்களா
இவங்க நிலைமை எப்படி போச்சு? ஸோ கைஸ், ட்ரெயின் ஏறியாச்சு. தேர்ட் ஏசி, ஜம்முன ஆளுக்கு ஒரு சீட்லேயும் உட்காந்தாச்சு. அவனும் ஜம்முன வந்து அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஸோ நல்லா படுத்துட்டு பாட்டு கேட்டுட்டு சீரீஸ் பார்த்துட்டு அப்படியே ஜம்முன போக வேண்டியதான். இங்கே இருங்க, கேஷுவலாக நிற்கிறான் உணவும். அப்படியே எனக்கு அந்த இடத்த கொடுத்துறேன், புண்ணியமாக போகுது. நீ ஆம்பளை தானே, மேலே ஏறி படுக்கலாம்ல. இவன் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஏசியில் வராமல் போல இருக்குது. ஆனாலும் என்னென்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கான். மேலே வந்து போர்வை இருக்குது, அப்புறம் கம்பளி இருக்குது, தலைவாணி ரெண்டு போர்வை இருக்குது, நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்குறான். அல்பா தூக்கிட்டு போறியா? ஆடு இவன் வெறும் பேக் வேணும்னே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா போவையில் ரீஃபில் பண்ணி கொண்டு போகணும். மாமா அடுத்த ஸ்டேஷன் என்ன? ஆ, லால்குடியா? அங்கே ஏறுவாங்களோ. ஒரே பிரச்சனை, ஸ்கிரீன் வந்து இது போட்டிருக்காங்க, சன்ஷேட் போட்டிருக்காங்க, அதனால ஒண்ணும் தெரியல. Many hours later. வணக்கம் சென்னாய். அநியாயத்துக்கு வந்து 2:40 கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. நல்லா அப்போ தான் கண்ணை சந்தேன். ஸோ ஐசு வீட்டுக்கு போய் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கண்ணை சந்துட்டு கிளம்பி போகணும். அப்படியே நாங்கள் வெளில வந்து காஃபி குடிக்க வந்தோம். காஃபியா டீயா? காஃபி. அழகாக இந்த லைட்டிங்கில் மூஞ்சில் இருக்க குழி எல்லாம் க்யூட்டாக தெரியுது, க்யூட்டாக தெரியுது. சிக்கன் பிரியாணி, லேட் நைட் பிரியாணி விற்றாங்க. ஒரு பிரியாணி ஒன்று வாங்கிட்டாச்சு. இன்றைக்கி தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஃப்ரைடேவா, ரஞ்சித் வந்து ஸ்ட்ரிக்டாக நான்வெஜ் சாப்பிட மாட்டான். ஆமாங்களா? நீ அதுவும் எனக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே இல்லை. நீ சொன்னியா இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன்ட்டு, அதனால தான் வந்து உடனே வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா. இந்த ஏரியா மட்டும் தாங்க நடக்கவே வழி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஐசு வீடு. எல்லா வீடும் கிளீனாக இருக்கும். ஹாய், ஹாய். இது என்ன, நாங்கள் வரோம்னு இந்த ட்ரெஸ்ஸா இல்லை? பேக் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பேக் தானே, நான் சொல்லிட்டேன் முதவே, இது ஐசு துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த பேகுங்க. எப்போ புட்டுக்குன்னே தெரியலை, அப்படி ஒரு பேகு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதான் தூக்கிட்டு வந்தேன். நாங்கள் வந்து 500 தாம்பரம்லேருந்து இங்கே வந்து ஆட்டோ பிடிச்சிருந்தா எவ்வளோ கேட்பாங்க ஐசு? 500 இந்த மிட் டைம்ன்றனால 500 கேட்பாங்க. நார்மல் டைம்னா 400 அந்த ரேட்டு கேட்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஷேர் ஆட்டோங்க நினச்சி 100 ரூபா 100 ரூபா 100 ரூபான்னு. அவனே சோழிங்கநல்லூர் வரைக்கும் தான் போனான். இவன் வந்து பேசி பேசி ஒக்கே பெட்டில் இறக்கி விட்டுருங்கன்ட்டாங்க. சரி 100 ரூபா 100 ரூபா ஏறு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கே வந்தோடனே எல்லோரும் சோழிங்கநல்லூரில் இறக்கி விட்டான். அவனோட ஸ்டாப்பிங் சோழிங்கநல்லூரோடையே முடியுது. இருந்தாலும் எங்களை ஒக்கே பெட்டுக்கு இறக்கி விட வரையில, ஆனால் எக்ஸ்ட்ரா 50 ரூபா தரேன், எங்களை வீட்டில் இறக்கி விட்டுருங்கன்னா அவனு வந்து இறக்கி விட்டான். ஸோ 500 ரூபாய்க்கு வேறு ஆட்டோ, நாங்கள் 250 ரூபாயில் வந்து போட்டு என்ன சொல்கிற, இப்போ சூடாக அடிச்சு கொடுத்தாங்க, எப்படி கெட்டு போவோம்? உன் வயிற்றுச்சலுக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்கா ரஞ்சித்து? நெக்ஸ்ட் மார்னிங். ஸோ குட் மார்னிங். என்னடா இப்படி எண்ணெயில் முக்கிய எடுத்த விளாட்டம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி காலைல தான் இப்போ தான் எண்ணெய் வச்சேன். நைட்டே வச்சுட்டு படுத்துருந்தா கொஞ்சம் ஊறி இருக்கும், பட் பரவாயில்ல. ஸோ தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சுருக்கேன். இங்கே வேறு கண்டிஷ்னர் இல்லையா? ஸோ ஷாம்பு போட்டு தலை குளிக்கணும். எனக்கு வேறு கலரிங் பண்ணதுக்கு அதுமா புஃபுன்னு நிற்க போகுது. அது ஒரு மாதிரி அசிங்கமாக நிற்காமல் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். 11 மணிக்கு ஆஃபீஸில் இருக்க மாதிரி வர சொன்னாங்க. நான் 7 மணிக்கு அலாரம் வச்சு, ஆனால் என்னால் எழுந்திருக்க முடிஞ்சது 9 கிட்ட தான் எழுந்திருக்க முடியுது. அதனால் என்னால் அந்த கிளம்புறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்தேன், கெட் ரெடி வித் மை ஷார்ட்ஸு. அதனால் அது வந்து ஷார்ட்ஸில் வரும், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டு இந்தியா கிளிட்ஸ் ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம். நிறைய
நிறைய தடங்கள் நடக்குது. என்னோட நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விரலில் மட்டும் விழுந்து மிச்ச விரலாம் அப்படியே இருந்துச்சு. அடுத்தது வந்து நான் அப்பவும் சொன்னேன் பெரிய பேக் எடுக்கலாண்டி பெரிய பேக் எடுக்கலாண்டின்ட்டு, இல்லை இது போதும் இது போதும், இல்லை கேமரா ஃபோனு மைக்கு எல்லாம் வச்சு கொண்டு வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏர் சீரம் ஃபுல்லாக கொட்டி என் கேமராலெலாம் கொட்டிடுச்சு. ஏர் சீரம் 250 ரூபா ஏர் சீரம் போயிடுச்சு. செருப்பால் அடிப்பேன். வேற என்ன நடந்துச்சு? அப்புறம் வந்து என் ஃபோன் இருக்குல்ல, என் ஃபோனு திடீர்னு காணாம போயிடுச்சு. நான் சொல்லிட்டேன் பறந்துருச்சு வெளியில், ஆட்டோக்கு வெளியில் பறந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பெரிய பேக்னா டப்பு டப்புன்னு அல்லையே போட்டு வச்சுக்கலாம், இதில் வந்து இடமே இல்லையா, பறந்துருச்சுன்னு. அது உயிரே ஐசு கையில இல்ல. சீட்டுக்கு நடுவுல இருந்துச்சு, சீட்டுக்கு நடுவுல ஆமா இங்க கிடுக்குல இருந்துச்சு. எந்திரிச்சு போயிருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்கேன், போன் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க போறேன். ஒன்னு ஒன்னா ஏதாவது நடந்துட்டு இருக்குது, நல்லபடியா முடிச்சுட்டு வரணும். ஒரே ஒரு செகண்ட், 9494. ஸோ நம்ம வந்து IndiaGlitz ஆஃபீஸ் வந்துட்டோம். ஆஃபீஸை காட்டலாமா தெரியல, உங்களுக்கு கால் பண்ணிட்டு நம்ம உள்ளே போவோம். ஜஸ்ட்டு அப்படியே பிளைண்டாக யார் இன்டர்வியூக்கு வந்திருக்கா, யாருக்கு சும்மா துணைக்கு வந்திருக்கானே தெரியல. என்ன மினுக்கு மினுக்கிட்டு வந்திருக்கா, இல்லை வரையிலே சொல்கிறேன் எனக்கு இந்த ஜம்ப் சூட் ராசியே இல்லை, அதனால தான் இன்னைக்கு போட்டு வரேங்கிறோம். என்ன இப்போ தெரியுதா அந்த நர்வஸு? ஒருத்தர் குருகுருன்னு பாக்குறாரு போடுது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டாங்க. ஓகே நாங்க போயிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பாக்குறோம். பாய் பாய் பாய். ஸோ போன உடனே ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, ஆங்கர் எல்லோரும் ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் போனோடனே தண்ணி கொடுத்துட்டு காஃபி டீ எது குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. வேணான்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேண்டமாக வந்து சில க்வெஷ்சன்ஸ் கேட்போம், அதுக்கு வந்து கேஷுவலாக ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்ட்டாங்க. IndiaGlitz-ல வீடியோ வராதான், IndiaGlitz-ஓட அவல்கிளிட்ஸ் யூடியூப் சேனலில் வருமா. ஸோ ஃபீமேல் ரிலேட்டட் டாப்பிக்கு விமன் ரிலேட்டட் டாப்பிக்லாம் அதில் வரும் போல இருக்கு. நான் ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் ஒன்றும் வீடியோ எடுத்துக்கலை, பட் வந்து ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போச்சு. பேக்ரவுண்டில் ஐஷு வேறு இருக்கும். நான் வந்து வெளில வந்துட்டோம். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி வந்து எதுவுமே வந்து ஸ்பாட்டில் டக்கு டக்கு டக்குன்னு க்வெஷ்சன் கேட்டாங்க, எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணல, எதையோ உளறி வச்சுருக்கேன். சத்தியமாக இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆங்கர் வந்து ஆப்போசிட்டில் நின்று இன்ட்ராக்ட் பண்ணுற இன்டர்வியூ. இது சிரிக்குது, அவங்க சிரிக்கிறாங்க, பேக்ரவுண்டில் நம்ம ஒழுங்காக பேசுகிறோமா என்னன்னே தெரில. இந்த வீடியோ போடையில் கண்டிப்பாக அவங்க இன்டர்வியூ ரிலீஸ் ஆகிருக்கும், அதை பார்த்துட்டு நான் ஒழுங்காக பேசினேனா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கு ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் பேசணும். எதில் ஆரம்பித்தோம், எதில் முடித்தோம், எதை பற்றி பேசணும் எதுவுமே தெரில, அப்படியே பிளாங்காக இருக்குது எனக்கு. நம்ம பேசிட்டு வந்தோமா அப்படின்னு அதுக்குள்ள முடிச்சிட்டோமா? நாங்க வந்து வீட்டுல வந்து ரிதன்யாவெல்லாம் விட்டுட்டு வரையில சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு மூணு மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ரஞ்சித்து, ஒரு 3-4 மணி நேரம் ஆகும் நாங்க முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனா வந்தோடனே டக்குன்னு உட்கார வச்சாங்க, பேச வச்சாங்க, நாங்க கிளம்பிட்டோம். அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஜம்ப் சூட், பாக்கெட்லாம் இருக்கும்னால கை விட முடியல, ரெண்டு ஃபோனும் பரம கொடுத்துருக்கு. யோ இந்த அழகு அப்படியே வேஸ்ட் பண்ணுவேன், வேற எங்கேயாச்சும் போய் காமிச்சிட்டு போகலாமாயா? என்னத்த காமிச்சிட்டு போவேன்? இந்த மாதிரி நான் அழகாக இருக்க ட்ரெஸ் அழகு எங்கே? இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஜம்ப் சூட் போட்டு பார்த்தேன்ப்பா, பார்த்தா எனக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி இந்த அழகெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணுவேன், மென்ட்டுனு எங்கேயாச்சும் காட்டு போகலாமாயா? இந்த பின்னாடி காட்டு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான், ஒரு வெஸ்டர்ன் கவுன் தான் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் சரி அவள் கிளிட்ஸ் அப்படிங்கவும் நல்லா கிளிட்டரியாக வந்து, என்ன எச்சமா இல்லை தண்ணியா, சீ பயந்துட்டேன், மழை பெய்யுது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்தியன் லுக்காக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இன்டர்வியூக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியலை, என் மூஞ்சி பேரை இப்படி இருந்து இப்படி தான் பேசி வச்சுருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு தெரியலை, நல்லா தான் இருந்துச்சா? ஐஸு தான் பேக்ரவுண்டில் உட்காந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்துச்சு, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு ஐஸு? எனக்கு வேறு அதை பார்த்தா அது சிரிச்சுக்கிட்டே இருக்கும், நீ ஓயாமல் எனக்கா சிரிப்பாக வருது, நிறுத்தவும் முடியல, எடையோ முடிச்சிட்டோம். இந்தியன் லுக் எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். மழை பெய்யுது, நம்ம கிளம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிதன்யா வந்து ரஞ்சித்தை விட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ பக்கத்தில் வந்து சிக்காகோன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கான், அங்கே போய் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். ஐஸு நீ ஏதோ ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது, காரணம் தான் என்ன? ஏன்னா வந்து என் பிள்ளை இல்லை, ஏதோ அப்படியே ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. கைவீசமாக கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு இவன் தரத்தரன்னு இழுத்துட்டு வந்த இடம் வந்து சந்துக்குள்ளே அகர்வால் கேட்டரிங்ஸ் வழங்கும் சாட் ஹவுஸ். என்னாச்சும் வாங்கி தின்னுட்டு கிளம்பணும். ஐஸுக்கு மட்டும் பசி வரும்போது ஏதாவது ஒரு கடை இருந்துச்சுன்னா என்னது இருக்க மாட்டேன். ஐஸுக்கு மட்டும் பசி வரும்போது ஏதாவது கடை கண்ணில் மாட்டுச்சுன்னா அந்த கடை அன்னைக்கு லட்சாதிபதி எல்லாமே. ஆனால் இது இருக்கா, அது இருக்கா, ராஜ்கச்சேரி இருக்கா, இல்லாததான் கேட்பேன்.
இந்த சாட்டை ஆர்டர் பண்ணிக்கோ, தின்னுட்டு சீக்கிரம் போகணும். மழை வேற திடீர்னு ஊத்துது. இந்தியா கிளிட்ஸ்ல ஒரு அக்கா இருந்தாங்க, வெட்ட வெயில், ஃபுல்லா ரெயின் கோட் போட்டு வந்திருந்தாங்க. ஏன்டா இவங்க இப்படி வராங்க? நான் ஓப்பனை கேட்டேன், ஏன்டா இப்படி வரையணும்? அவங்கெல்லாம் மழைடா, அங்கேதான் வெயில்னாங்க. ஓ அப்படின்ட்டு பார்த்தா இங்கேயும் நமக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம நம்மளா இருக்க மாட்டோம். அடிக்கிற மழையில இப்படி சுட சுட வச்சு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். வாங்கையில நான் குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேங்க வேண்டியது. நல்லா புரி நல்லா சூடாக இருக்கு. ரெண்டு பெரிய புரி வச்சுருக்கோம், அதோட ரோஸ்மில்க் வேற ஜில்லுன்னு இருக்கு. மழைக்கு அதுமாதிரி சாப்பிட்டு வீடு போய் சேர்றது பார்க்கலாம். இங்கே வேற சென்னையில் மழை பெஞ்சுச்சனே, உலகமே அழிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. எப்போவுமே டிக் போயிட்டு பார்ப்போம். ஏ ஆட்டோலேயே சாப்பிட்டுப்போம். ஆட்டோ போட்டுறியா? இதை வந்து கொண்டு ஆட்டோலேயே சாப்பிடுவோம். நாங்கள் வந்து பயங்கர மழை, நாங்களும் நினைஞ்சிட்டோம். அதனால டப்புன்னு ஆட்டோ போட்டு ஏறி உட்காந்துட்டோம். ஐஸ் இங்கே தின்னுக்கிட்டே வருது. டிரைவிங் ஆட்டோ ஆச்சு, ஆட்டோ ரெஸ்டாரண்ட். இது நல்லா இருக்குல்ல. சென்னை மழை எப்படி இருக்க பாருங்கள். நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன், பேய் மழை, கனமழை அப்படின்னு. இன்னமும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது சென்னையில் இருக்க மழை. ஐஸ் இப்போ எப்படி கை கழுவ, வீட்டுக்கு போய் கழுவிக்கலாம். எங்கள் கையை காட்டு, கழுவியாச்சா? ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்னோட பிள்ளையோட ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். பார்ப்போம் அது பரமு மேலே பாசமாக இருக்கா இல்லை என் மேலே பாசமாக. நம்ம போகிறோன்னே கண்டுக்கவே இருக்காதான் எப்படி இருக்கும். கோமாளிங்களா அப்படின்ட்டு. சரி பாரு, போய் பார்ப்போம். சீக்கிரம் போயிட்டு வந்ததே பிடிக்கல. அங்கே போனால் 25 minutes எடுத்தாங்க, டைம் 25 minutes ஆச்சுன்னாங்க. லென்த்து சரி கலந்து அப்படின்ட்டீங்க. அது பாட்டுக்கு இருக்கியா? உள்ளே இப்படி விட்டுட்டு அவன் பாருங்க, கடலா போட்டு இன்னசென்ட். அது வந்தோடனே கத்தல ஏதோ நம்மளை போட்டு டாப். இதனியா அம்மா மிஸ் பண்ணியாரு தனியா? இல்ல சொல்லு. நோ நோண்டுச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகல, அதுவும் ரிலீஸ் ஆயிருக்கும். விதன்யா என் ஹேண்ட்பேக் நோண்டிட்டு இருக்கா. இந்த வீடியோ கடைசி இருக்கு பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவள் கிளிட்ஸ்ல அந்த இன்டர்வியூ கீழே இருக்கும், கண்டிப்பா பாருங்க. பாய்.